வணக்கம் பெற்றோர்களே, இன்னைக்கு குழந்தைய எப்படி தூங்க வைக்கிறது? சிலர் கேட்டால் இந்தாங்க தொட்டிலில் இல்லை தூளியில் கட்டி போட்டு தூங்க வச்சா நல்லதுங்க அப்படிம்பாங்க. சிலர் மெத்தையில் தரையில் பாயில் அம்மா பக்கத்தில் படுக்க வச்சா நல்லதும்பாங்க. இதில் நிறையா பேர்த்துக்கு தொட்டிலில் படுக்க வச்சு குழந்தைய ஆட்டி தூங்க வச்சோம்னா தான் ஏதோ குழந்தைக்கு செஞ்ச மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் எது நல்லது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் கோபால் பல்படி மாதிரி இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட அனைத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இந்த தொட்டில் கட்டி படுக்க வைக்கிற பழக்கம் இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையே ஒரு மரத்தில் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒதுக்குப்புறத்தில் ஒரு சேலையை கட்டி தூங்க வைக்கிறது அப்படிங்கிறது பழக்கமாக இருக்குது. குப்புறம் உழுகிற குழந்தைக்கு, அதாவது குப்புற படுக்க வைக்கிற குழந்தைக்கு வயிறு அழுத்தத்தின் பேரில் பால் கக்கும், கக்கின பால் உள்ள மூச்சு குழாய்க்குள்ளே புறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிதல், புரிதல், தெளிவு நம்ம முன்னோர்களிடம் இருந்துச்சு, நிறைய நாடுகள் இருந்துச்சு. அதனால் நமது ஊர்களெல்லாம் குழந்தை குப்புற உழுகிற வரைக்கும் குப்புறப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மிகச்சிறப்பாக நம்ம ஊரில் இந்த தூக்கத்திலேயே அல்லது காரணம் தெரியாமல் தானே திடீரென்று இறக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இல்லாமலே இருந்துச்சு. ஆனால் வெளிநாடுகளில் குப்புற படுக்க வைக்கிற பழக்கம் முன்னாடி இருந்தது. அதனால் அதிகபட்சமாக குழந்தைகள் இந்த தொல்லையினால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பேக் டு ஸ்லீப் படுக்க வைங்க, அதான் குப்புற ஒழுகிற வரைக்கும் குப்புற போடாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. தூளி, அதாவது வீடுகளில் தனித்தனியாக தான் இருக்கும், அவங்க இருக்கிற இடங்களுக்கும் காடு தோட்டம் அவைகளுக்கும் பெரிய தூரம் வித்தியாசம் இல்லை. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி சிறப்பாக கட்டின வீடுகள் கிடையாது. பூச்சி மற்றும் பாம்பு, விஷஜந்துக்கள் ஆகியவைகள் பாதிப்பு குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தொட்டியில் போட்டு பழக்க ஆரம்பித்தாங்க. இது தவிர தூங்க மறுக்கும் குழந்தைகளை தொட்டியில் போட்டு ஆட்டும்போது பாட்டு பாடி குழந்தைய தூங்க வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தில் மிக மிக சிறப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுலேயும் தாலாட்டு பாடல்கள் தொட்டியில் குழந்தைய போட்டுட்டு ஆட்டி விட்டு பாடுற பாடல்கள் மிக பிரபலம். அத்தை அடித்தாலோ அரளி செண்டால, சித்தி அடித்தாலோ செம்பந்தி பூ செண்டால, மாமா அடித்தாரோ மல்லிகை பூ செண்டாலோ, தாத்தா அடித்தாரோ தாமரை பூ செண்டாலோ, கண்ணன் சிவக்குதடா கண்ணீர் பெருக்குதடா, யாரடிச்சு நீ எழுற கண்ணே நீ கண்ணுறங்கு தாளாட்டு அப்படி பாடிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் ஆறாரோ ஆறீரோ ஆறிரண்டும் காவேரி, காவேரி கரையிலையும் காசிபதம் பெற்றவனே, கண்ணே நீ உறங்கு கண்மணியே நீ உறங்கு இப்படின்னு நிறைய பாடல்கள் எல்லாம் பாடி குழந்தைய தூங்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்துச்சு. தொட்டிலில் போட்டு ஆட்டும்போது அவங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த செமி சர்க்குலர் கெனால் அப்படிங்கிறது நல்லா கலங்குற அளவுக்கு ஆடி அந்த குழந்தைக கிறங்கி போய் தூங்குறது உண்டு. நீங்கள் நிறைய ரோலர் காஸ்டலில் போனீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆன உடனே தலையே ஒரு மாதிரி கிர்ருன்னு இருக்கும். ரங்கர் ஆட்டத்தில் ஆடி இருந்தாலும் சரி, தற்போதைய ரோலர் கோஸ்டரில் போனாலும் சரி, அது பழகினவங்களுக்கு தான் பிடிக்கும். அதனால் இப்படி தொட்டிலில் போட்டு ஆட்டி பழக்கி தூங்க பழக்கிய குழந்தைகளை நீங்கள் எக்காரந்து கொண்டும் சும்மாலாம் போட்டு தூங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறையா வீடுகளில் அம்மா வீட்டுக்கு பிரசவத்துக்கு வந்திருப்பாங்க, குழந்தை அழக்கூடாது நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலில் போட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி தூங்க வச்சுட்டே இருப்பாங்க. குழந்தைகளும் நல்லா பழகிக்கும். 6 மாதம் கழித்து தன் கணவரோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த குழந்தைக்கு யார் ஆட்டுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். நிறையா குடும்பங்களில் சண்டையே ஏற்பட்டிருக்குங்க. அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும்தான் வேலைக்கு போகிறீங்களா, எனக்கும் வேலை இல்லையா, நான் குழந்தையும் பார்த்துட்டு வேலைக்கு போக வேண்டியது இருக்கும், நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆட்டுங்க, ராத்திரி குழந்தை அழுதுச்சுன்னா யார் ஆட்டுறது அப்படிங்கிறதுக்கு நாங்கள்லாம் நடுவில் நடுவராக இருந்து நிறையா நேரங்களில் தீர்ப்பு சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் பார்த்த அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறது, இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா அப்பா கூட வந்து இருந்து குழந்தை கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு இருந்தால் வேணாம் தொட்டிலில் போட்டு ஆட்டி பழக்குங்க, இல்லைனா பக்கத்திலேயே படுக்க வச்சுருங்க, அது மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம்.
பக்கத்தில் படுக்க வைக்கிறதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, குழந்தை அம்மா மடியிலையோ அம்மா கூட அரவணைச்சோ இருந்துச்சுன்னா தாயினுடைய கதகதப்பு கிடைக்கும். அந்த கதகதப்பு மூலம் குழந்தை அரவணைப்பின் மூலம் ஒரு சொகுசை பெற்றுட்டு அமைதியாக தூங்குங்க. அம்மா எந்திரிச்சு வீட்டு வேலைகளை செய்ய எழுந்து செல்ல ஆரம்பித்தாலும் கூட ஒரு துணியையோ ஒரு சிறிய தலையணையோ அணைச்சி வச்ச மாதிரி போனோம்னா குழந்தை மறுபடியும் தொடர்ச்சியாக தூக்கத்தை தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. தொட்டிலில் படுக்கிறத விட கட்டிலில் படுக்க வைக்கிறது பண்ணலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. கட்டில்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3-3.5 அடி உயரம் இருக்கும். அந்த கட்டிலில் படுத்திருக்கிற குழந்தை முதல் 3 மாதம் முடிகிற வரைக்கும் ஒன்றும் பெருசாக செய்யாது. 3 மாதம் ஆச்சு, 4, 5, 6 மாதம் ஆச்சுன்னா அது குப்புற உழுகும், சமயத்தில் அப்படியே தவழ ஆரம்பிக்கும். அதுலேயும் 6 மாதத்துக்கு பின்னாடி உட்கார ஆரம்பித்த குழந்தை, நல்லா தவழ்ந்து போக ஆரம்பித்த குழந்தை, அது என்ன பண்ணும், மேலே இருந்து தொபுக்கடின்னு உளுந்து தலையில் அடிபடுறதுலேருந்து பல பிரச்சனைகள் ஏற்படும். தலையில் அடிபட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம். அதுக்குரிய இணைப்பையும் தர்றோம், நீங்கள் அதையும் பாருங்கள். அவ்வளோ உயரமாக போகிறதுக்கு பதில் மெத்தையை தூக்கி கீழே போட்டு குழந்தைய போட்டு பக்கத்தில் போட்டு அணைச்சி படுத்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராதுங்க. எதுக்கு இந்த கவலையும் எதுக்கு அந்த பயமும் இருந்துட்டு நீங்களும் உங்கள் ஓய்வு நேரத்தை சுகமாக கழிக்க முடியும், குழந்தையும் உங்களோட சேர்ந்து நல்ல முறையில் தூக்கத்தையும் தொடர முடியும். நம்ம இருக்கிற சூழ்நிலையில், வளர்கிற சூழ்நிலையில் குழந்தைக்கு தூங்க வைப்பதற்கு ஒரு துணியவோ தொட்டிலையோ நாம் இனி தேட வேண்டியதே இல்லை. நாம் தாய் எந்த மெத்தையில் படுக்கிறாங்க, எந்த படுக்கும் இடத்துல பாயில் படுக்கிறாங்க, அதே இடத்துலையே குழந்தைய படுக்க வைக்கலாம். அதை படுக்க வைப்பதற்கு ரொம்ப அசுத்தமான இடமாக இருக்கிறதுனா சுத்தம் செய்து படுக்க வைக்கலாம். பிரச்சனை உள்ள பகுதிகளாக இருக்குது அப்படின்னா சாதாரண மரக்கட்டல், கயிற்றுக்கட்டல், நாடாக்கட்டலை பயன்படுத்தலாம். தேள் பாம்பு போன்ற விஷக்கிருமிகள் வராமல் இருக்க வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிட்டு சுகாதாரத்தையும் கடைபிடிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஏன் இதை வந்து இன்னைக்கு சொல்கிறோம்னா, வருஷத்தில் ஒரு 5-6 செய்திகளையாவது பார்த்துறோம். தாயின் சேலையில் ஏடி ஆடிய குழந்தை கழுத்தில் இறுக்கி மரணம்னு பார்க்குறோம். தொட்டிலில் ஆடிய குழந்தை மூச்சு திணறி இறந்ததுன்னு பார்க்குறோம். இந்த செய்திகள் எல்லாம் யாருனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத செய்திகள். அதுக்காக தான் திருப்பியும் மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சொல்கிறோம், தொட்டிலில் படுக்க வைப்பது அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு உதவுவதற்கு ஆள் இருந்தால் மட்டுமே செய்யுங்க. கண்காணிப்போடு இருக்கணும். நீங்கள் அந்த தொட்டில் கம்பிக்கு 2 பக்கமும் துணியை போட்டு இருந்தால் குழந்தைகள் அதில் உட்கார்ந்து சில நேரங்களில் உட்கார்ந்து அதை அப்படியே சுற்றி விட்டு ஆடும். அந்த சுற்றி விட்டு ஆடின தொட்டில் கம்பி துணி கழுத்தை இறுக்கி இறந்து போன குழந்தைகளையும் நாம் பார்த்துருக்கோம். அதனால் பெற்றோர்களே, உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா தாயின் அருகிலேயே மெத்தையினா கீழே இறக்கி போட்டு பாடுங்க, பாயில் படுக்க வைக்கலாம். படுக்க வைப்பது என்பதே மிகச்சிறப்பு. குழந்தை தூக்கத்தில் தேவைப்படும் போது விழித்து தாயிடமிருந்து பால் அருந்துவதற்கும் உதவும். இந்த மாதிரி தாயோடு அருகில் தூங்கக்கூடிய குழந்தைகள் தாய்ப்பாலினை 2 வருஷத்துக்கு பிறகும் தொடரக்கூடிய வாய்ப்பு அதிகங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. பெற்றோர்களுக்கு அதிக தொல்லையும் கிடையாது, தாயினுடைய தூக்கம் பெரிதாக பாதிக்கப்படுவதில்லை, தந்தைக்கும் பிரச்சனைகள் கம்மி, குடும்பத்திலும் அமைதி நிலவும். என்ன செய்யணும், குழந்தை தூங்குகிற இடத்தையும் குழந்தை தூங்குகிற இடத்துல இருக்கிற வெளிச்சம் மாலை நேரத்திலேயே கொஞ்சம் குறைவாக இருக்கணும், சத்தம் இருக்கக்கூடாது, தொலைக்காட்சி அப்புறம் அலைபேசி இவைகளினுடைய சத்தங்கள் குழந்தையை தொல்லை செய்யாமல் பார்த்து கொள்ள வேணும். மின்னணு சாதனங்களை எல்லாம் அந்த இடங்களில் உபயோகப்படுத்தக்கூடாது. 6 மணிக்கு மேலே குழந்தையோடு மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கக்கூடாது. குழந்தைக்கு தூங்குவதற்கு சிரமங்கள் இருந்தால் தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் குளித்து படுக்க வச்சோம்னா அந்த குழந்தை சுலபத்தில் தூங்கும்.
யார் குழந்தையை ஆட்டுவது அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தில் அமைதி நிலவும், சண்டைகள் குறையும், இல்லற வாழ்வு இனிதே இறக்கும். அருகே குழந்தையை படுக்க வைப்பது என்பது குழந்தைக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, தாய்க்கும் நிம்மதியை தரும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.